ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்குமே பிரியாணினாவே ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், அதோட சேர்த்து பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து 1/2 கப்பு, புதினா வந்து 1/2 கப்பு, 5 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணியிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி மட்டன் பிரியாணிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 250 கிராம் மட்டன் வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் போல் மட்டனை ஊற வச்சிடலாம். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் ஊற வச்சேன், ஃப்ரிட்ஜில் நான் வைக்கலை. மட்டன் வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஒரு ஊறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் 5-6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வெங்காயம் 3 பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரையும் மட்டனை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறேன், அப்போ தான் அடி பிடிக்காது. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிட்டு திருப்பியும் ஒரு 15 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கிறேன் மட்டனை. 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் குக் பண்ணுறதுக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது மட்டன் தண்ணி விடும், அதனால 1/2 கப் தண்ணியே போதும். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 விசில் வரையும் வரட்டும். அஞ்சு விசில் வந்தது பிறகு ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு கடாயில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன், இது சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். ஆட் பண்ணது பிறகு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் வரையும். இன்றைக்கி பிரியாணி பேனில் தான் செய்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அரிசி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் எனிஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் தண்ணியை கொதிக்க விடுறேன். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 90% குக் ஆகிருக்கணும். ரைஸ் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பாஸ்மதி ரைஸை நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன். 90% இப்போ குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக் பண்ண ரைஸ்லேருந்து தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடுறேன். ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட குக்கரில் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் குக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும், அதனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேனில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து ஃபஸ்ட் லேயராக ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபஸ்ட் லேயர் ஆக்குனது பிறகு அதுக்கு மேலே அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு அதுக்கு மேலே அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா திருப்பி மிச்சம் இருக்க ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் 3rd லேயராக. இப்போ கிரேவிலாம் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட ஸ்மெல் வந்து செமையாக இருக்குது. பாஸ்மதி ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டெல்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணதுனால பயங்கர வாசனையாக இருக்குது. இப்போ 3rd லேயரும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான புதினா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு
லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்கும் போது சின்ன பர்னரில் வச்சா சுத்தமாக அடி பிடிக்காது. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, என்னோடய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி பார்க்கவே. ஃபைனலாக நம்ம சுட சுட பிரியாணியை சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணியை சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஃபிஷியல் இலையில் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடியும் ரெடியாக இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து நான் டேஸ்ட் பார்க்குறேன். பயங்கர சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதே மாதிரி மட்டனையும் டேஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டனையும் எடுத்தேன். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ ஆகும் அப்படின்னா நம்மளோட மட்டன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மட்டன் சூப்பராக குக் ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.